ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்லாம் கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, ஃபாக்ஸின் பேண்டு கர்வ் FWE அப்படிங்கிற FWE 111 அப்படின்னு இந்த இயர்ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க ரிவ்யூவில் குடிக்கலாம். ஸோ கேஜ் பண்ணும்போது இந்த நெக் பேண்டோட ரிவ்யூ குளர் குதிக்கலாம். ஸோ நம்ம ரிவ்யூ குளர் குதிப்போம். ஸோ வீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எடுத்துக்கிட்டோன்னே இந்த நெக் பேண்ட் எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த க்ரோம் டச்சஸ் தான். இந்த ஒரு க்ரோம் டச்சஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு க்ரோம் டச்சஸ் எனக்கு வந்து இதோட ஃபீட்பேக் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு ஸ்க்ராச்சஸ் இதில் வந்து ஏற்பட மாட்டேன்ப்படல. அதனால் நான் வந்து இதை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நான் வந்து உள்ள ஒரு பாட்டு எனக்கு வந்து ஓடும். ஆ ஸோ இல்லை, இப்போ நான் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே பாட்டி கேட்டுட்டு தான் இருக்கேன், கண்டென்ட் மிஸ் ஆகுது கவலைங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இயர்ஃபோன் வந்து பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பேஸ் தாங்க. பேஸ் கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம். சவுண்ட் பிரித்து பிரித்து கொடுக்குது, எப்படி சொல்கிறது, 100 ஒரு 98% பிரித்து கொடுத்தது. பட் ரெண்டாவது வந்து ஏன் இந்த 2% கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப மைன்யூட்டாக வந்து நான் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஐயோ இருங்கப்பா, ரொம்ப மைனூட்டாக பேசுகிறாங்கும்போது நம்மளால் அதை வந்து கேட்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. இப்படி இப்படின்னு காலில் வச்சு வச்சு கேட்குற மாதிரி தான் இருக்குது. தென் எனக்கு இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அது வந்து நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம வந்து அந்த அன்பாக்சிங் ரிவ்யூலையுமே வந்து கவனிச்சிச்சு. இது வந்து டீட்டெயில்டான ரிவ்யூ. ஸோ பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங்லாம் நான் திரும்பி பண்ணுறதுக்கு அண்ணனுக்கு டெம்பிள்ப்பா, அன்பாக்சிங்னு தனியாக அப்லோட் பண்ணியாச்சு, அன்பாக்சிங் நம்ம வந்து வீடியோலையும் செட் பண்ணியாச்சு, ரிவ்யூ ரெண்டு பண்ணுவோம், அன்பாக்சிங் ரெண்டு பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து. ஸோ பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் உள்ள அந்த வால்யூம்ஸில் வந்து ரெண்டாவது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. நான் வந்து இதில் இதில் நமக்கு வந்து வால்யூம் ஹை பட்டன் கொடுத்துருக்காங்களே, ஃபுல்லாக ஹை பண்ணிட்டேன். ஹை பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் வந்து நான் எப்பயும் போல் வந்து ஒரு 30-40 இந்த மாதிரி தான் வச்சுட்டு கேட்பேன். எனக்கு அதே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த இயர்ஃபோன் என்ன பண்ணேன்னா, 50-60 போயிட்டேன். 60 போகும்போது நமக்கு 60 தான் நமக்கு வந்து அலர்ட் வர ஆரம்பிக்கும். அலர்ட் வந்துருச்சு எனக்கு வந்து, ஆஹா என்னடா அது, இந்த நெக் பேண்ட் வந்து அப்போ தான் வந்து ஒரு போதுமான அளவுக்கு வந்து வந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு இதில் வந்து வால்யூம் ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து 30-40 வச்சு சூப்பராக கேட்டுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமேங்கிறது இன்னொரு ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு கூட்டிப்போம். என்ன அப்படின்னா, கால் குவாலிட்டிங்க குற 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 குறன்னு கேட்குது. அது வரைக்கும் நான் பாட்டு கேட்குறது எல்லாமே இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. பட் பேசும்போது இதை இது வரைக்கும் நான் சார்ஜ் போடலாங்க, வந்து 3 போது சார்ஜே போடல. இன்னும் நான் இன்னும் 60% மிச்சம் இருக்குது, ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். நம்ம பிசியில் எல்லாத்துலேயும் கனெக்ட் ஆகி தான் இருக்கும் வந்து, அதே மாதிரி கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரு இந்த ஒன்று வந்து பிடி ஆஃப் பண்ணணும்னா இன்னொருத்த போய் கனெக்ட் ஆகிக்கும், இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ எனக்கு வந்து இன்னுமே கூட எனக்கு வந்து 60% இருக்குது. நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து சார்ஜ் போட்டனாலே 7 ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டலாம் போட்டுருக்கு எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா 3 நான் வந்து 100% நான் வந்து என் வரும்போது 100% வரணுங்க. எனக்கு இவ்வளோ நேரமும் பாட்டி கேட்டுட்டு தான் இருக்கு, காலையில் இப்போ வரைக்கும் பாட்டி கேட்டுட்டு தான் வந்துட்டுருக்கேன். எனக்கு வரும்போது 100 வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. பார்த்துக்கோங்க, 3 வந்து 30% வந்து சாரி ஒரு 40% வந்து எனக்கு வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியான ஒரு இதாக வந்து வந்துருக்கு. நம்ம கேடிஎம் ஸ்டீல் சாங்கை விட அது வந்து ரொம்ப 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 ஹையஸ்ட் ஒன்றா. ஸோ கால் குவாலிட்டின்னு வரும்போது மட்டும் ஏனே தெரில, டே உன் ஃபோனில் பிரச்சனையாக இருக்குமான்னு கூட இருக்குண்டான்னு கேட்டீங்க. பட் என் ஃபோனுமே பிரச்சனை கிடையாதுங்க, என் ஃபோன்லேயும் நம்ம வந்து டக்கு நம்மளுக்கு வந்து இயர்பீஸில் நம்ம வந்து போட்டுட்டு பேசுகிறேன் கரெக்டாக கேட்டுச்சு. பார்த்து இதில் வந்து மைக்கு கிடையாதுங்க, அதில் வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, மைக் கிடையாது. மைக் இருக்குது பட் நம்மளுக்கு வந்து அந்த கால் டைமில் நம்ம வந்து செட்டிங் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வந்து இதில் வந்து. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான் நான் வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதோட எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் இதோட பவர் எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் இதோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சாரி பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட்டாகவும் இருக்குது. எவ்வளோ நான் நம்ம யூஸ் பண்ணால் அந்த கால் வலிங்கிறது வரவே இல்லை. இது வந்து ஒரு பெரிய விஷயம். தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ லைட்டன்சின்னு சொல்லுவாங்களே, இந்த லோ லைட்டன்சி என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த லோ லைட்டன்சியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, 1.01 இருக்குது நம்மளுக்கு. இதில் வந்து நான் செக் பண்ணி பார்த்ததுல வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 லோ ஒரு லோ லைட்டன்சி உள்ள ஒரு இயர்ஃபோன் தான். இது வந்து நமக்கு வந்து 2150 கொடுத்து வாங்குவாங்க எல்லோரும் வந்து கண்டிப்பாக அதை வந்து கொடுத்து வாங்கினதுக்கு நல்ல ஒரு பலன் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நம்ம வந்து இதுலேருந்து இந்த ஆடியோ கிளாரிட்டி இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கணும் நான் வந்து இது வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேஸு மிட் ஹை நம்ம வந்து 3 பிரிப்போம் இல்லையா. நம்ம வந்து வால்யூமில் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா தாராவாக இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 50% நான் வந்து வந்து குட் ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாங்ஸ்லாம் நம்ம வந்து கேட்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த பேஸை கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல்ஸ் ஆச்சு. எனக்கு வந்து
ஸோ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோன் வந்து ஃபிட் பண்ணும்போது எனக்கு நல்லா தான் வந்து ஃபீல் ஆகுது, எந்த விதமான ஸ்வெட்டிங் எனக்கு வந்து ஆகாது, அது வந்து ரொம்ப கசகசனும் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சீரியஸ் சாங்கில் நம்ம வந்து கேடிஎம் சீரியஸ் சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருவாங்க, இல்லை மூணு பட்டன் ஒரு எஸ்டி கார்டு போடுறதுக்கான ஒரு ஸ்லாட், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் மைக்ரோ எஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு வந்து. ஸோ நான் வந்து சார்ஜிங் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் நேற்று சரி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக்கே தான் கிடச்சிதுங்க. என்ன அப்படின்னா ஒரு நான் நேற்று ஆச்சு தான் எனக்கு வந்து ஒரு ஒரு 60% நீங்கள் வந்து வந்துருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு சார்ஜ் போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகுது இந்த நெக்பேண்ட் வந்து. ஏன்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் நான் வந்து மைக்ரோ எஸ்பிக்கு போட்டேன் பாருங்க, நான் வந்து அடாப்டருக்கு நோட் பண்ணிட்டு போட்டுவிட்டேன், போட்டுவிட்டு அப்போ செம்மையை அது வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா வந்து சார்ஜ் ஆச்சு, சார்ஜ் ஆகி 70% வந்துச்சு. வந்தவொடனே போட்டுட்டு வந்து எப்படின்னா இங்கே வந்து போட்டுட்டு ஒரு ரேஸ் சிஸ்டிட்டு வந்தேன், இங்கே வந்து வந்தேன் வந்து பார்த்தா 70% ஏறிடுச்சு. விட்டா நம்ம வந்து இன்னும் ஒரு நம்ம வந்து சார்ஜ் போட்டு ஒரு ஆஃப் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இருந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் நான் இங்கே. பட் எனக்கு வந்து 1% எடுத்துக்கு 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிச்சு, 10% எடுத்துக்கு 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிச்சு. அப்புறம் எப்படி போன 60 வந்துச்சுன்னு கேட்டிங்க, காலையிலேருந்து போட்டு ரப்படி அடிச்சாச்சு போட்டது வந்து, அதனால தான் அது வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ பாட்டு கேட்போம் நம்ம வந்து திருப்பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட வெயிட், ஹெட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பேஸு மிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபீட்பேக் இருக்குது, அதுவும் நான் வந்து சொல்லிட்டேன். ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கும் அந்தளவுக்கு என்னால் வந்து ரேட்டிங் கொடுக்க முடியாது, ஒரு 4 ஸ்டார் கொடுப்பேன். 1 ஸ்டார் எங்கே போச்சு அப்படின்னா அது வந்து போகிறவங்களே போயிடுச்சு. அது வந்து ஒரு இடத்துக்கு வந்து என்னென்னா அந்த ஹை வால்யூம் வைக்கும்போது இந்த மாதிரி ஹைலாம் வந்து வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த வால்யூம் லாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் டவு தோணுது, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனுக்கு எவ்வளோ ப்ரோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோனுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைச்சு அப்படின்னா லவ் போட்டிக்குது, பட் அப்போ ஓட்டலை. ஸோ இந்த இயர்ஃபோனுக்கு நீங்கள் வந்து ஓவரால் இந்த இயர்ஃபோனுக்கு வந்து எவ்வளோ ப்ரோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 5க்கு நம்ம வந்து ஒரு 4.3 கொடுப்பேன், 4.3 கொடுப்பேன். எங்கே போகிறோம் அந்த 7 0.07 ரேட்டிங் எங்கே போச்சுன்னு கேட்பீங்க. அதுதான் அந்த மாதிரி பேஸ்மெண்ட் ஹை ஒசல் இடத்துல வந்து இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த கால் குவாலிட்டிக்கு கால் குவாலிட்டிக்கு சேர்த்தா நமக்கு வந்து 1 ஸ்டார் தான் கிடைக்கும், 1 ஸ்டார் நம்ம வந்து இதுக்கு நான் வந்து கொடுப்பேன் பரவாயில்ல. ஸோ இந்த இயர்ஃபோனோட டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ நம்ம வந்து பார்த்துச்சு இந்த வீடியோவில் தான் டேரக்ட் சியூ பாய் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பார்க்க நோட்டிஃபிகேஷன் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் தான் டேரக்ட் பாய் சியூ பாய்.